ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே சூப்பராக இருக்கேங்க. ஸோ இந்த வீடியோவில் 1 வீக் கண்டென்ட்டை ஜஸ்ட் ஒரு குட்டி விளாகில் பார்த்துருவோமா? என்னோட தங்க பட்டு கூட டெய்லியுமே ஈவினிங் டைம் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுங்க. ஆனால் இப்போல்லாம் டியூசன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஈவினிங் டைம் நம்மளால் வர முடியறதில்ல. ஸோ டே டைமில் எப்பெல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இவனை பார்த்துட்டு போயிடலாங்க. அவன் என்கிட்ட பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என் கூட இருக்கணும், இன்னொன்று என் மடியில் படுத்துக்கணும். எவ்வளோ க்யூட்டாக படுத்துக்கிட்டான் பார்த்தீங்களா? ஸோ எனக்கு மருதாணி ரொம்பவே பிடிக்குங்க. ஃபார்மில் அலைஞ்சு போனாலும் நெயிலில் அலையவே விட மாட்டேன். அது அலையிறதுக்குள்ளேயே திரும்ப அரைச்சி வச்சிருவோம். ஆனால் இந்த டைம் 2-3 மந்த்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ நெயில் கலரே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்னும் பாருங்களேன், ஓட்டு போடும்போது வச்சு விட்ட மை இன்னுமே இருக்கு. உங்கள் கையிலையும் இன்னும் இருக்கான்னு கையை பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு எப்படியாச்சும் மருதாணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி போய் பறிச்சுட்டு வந்தாச்சுங்க. அப்படியே நம்ம கிரைண்ட் பண்ணோம்னா அதில் நிறைய குச்சி குச்சியாக இருக்கும். ஸோ கிரைண்ட் பண்ணி கையில் வைக்கும்போது நல்லா வராது. அந்த குச்சியெல்லாம் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா வைக்கிறதுக்கே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. புதுசாக எங்காவது போய் மருதாணி பறிச்சுட்டு வந்தீங்கன்னா அது செவக்குமா செவக்காதான்னு பயத்தோடு இருக்கணும். ஆனால் வைக்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம், எந்த ஃபிங்கரில் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த ஃபிங்கர் ஒரு ஹேண்டுக்கு வச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே செவந்துடும். அதை வச்சே இந்த மருதாணி செவக்குமா செவக்காதான்னு கண்டுபிடிச்சிடலாங்க. இந்த டைம் எந்த டிசைனும் ட்ரை பண்ணலைங்க, ரொம்பவே சிம்பிளாக தான் வச்சுருந்தேன். செவந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தா கையே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இப்போல்லாம் பாய்ஸ் கூட மருதாணி சூப்பராக வச்சுக்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்பாவோ அண்ணாவோ தொடக்கூட மாட்டாங்க. நெக்ஸ்ட் டே அம்மாவுக்கும் ஒரு ஹேண்டுக்கு வச்சு விட்டுருந்தேங்க. அம்மாவுக்கு எப்பயுமே இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேர் நான் பாய்ஸ் தான், ஆனாலும் எனக்கு மருதாணி வைக்க பிடிக்கும், உடம்பு ஹீட்டை குறைக்கும், ஸோ நான் வைப்பேன் அப்படிங்கிறதீங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு ஈவினிங் டைம் போல் டியூஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அப்பா ஒரு பார்சல் கொண்டு வந்தாங்க. என்னென்ன ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே வடை போண்டா ஆகிட்டோங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சூடாக இருந்தது. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். சைடிஷ்க்கு காரமாக ஒரு சட்னியும் குருமாவும் கொடுத்துருந்தாங்க. தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா ஈவினிங் டைம் ஆனாவே இப்போல்லாம் லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிருது. அந்த டைமில் இந்த மாதிரி சூடாக காரமாக சாப்பிடும்போது செம்ம ஃபீலுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே டியூஷனுக்கு கிளம்பியாச்சு. என்னதான் மழை தூரிட்டு இருந்தாலும் பசங்க எல்லாரும் டியூஷன் வந்துட்டாங்க. மழை ஒன்றும் அடிச்சு ஊத்துறதெல்லாம் இல்லைங்க, லைட்டா தூரிக்கிட்டே தான் இருக்கு. ஈவினிங் டைம் ஆனால் மழை தூர ஆரம்பித்தாலும் டே டைம் ஃபுல்லாக வெயில் அடித்து கொளுத்திட்டே தாங்க இருக்குது. ஸோ இந்த வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல? வாங்க வாங்க, அப்பா ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுருக்காங்க, சாப்பிட்ருவோமா? ஐஸ்கிரீம் வாங்கும் போதே கால் பண்ணி கேட்டாங்க என்ன ஃப்ளேவர் வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு. நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் பட்டர்ஸ்காட்சும் பிளாக் கரண்ட்டும் தாங்க வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் எப்பயுமே பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பிளாக் கரண்ட்டை நாளைக்கு சாப்பிடலான்னு உள்ளவே வச்சாச்சுங்க. இன்னைக்கு பட்டர்ஸ்காட்சு சாப்பிடலாம். ஏன்னா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியாது, ரெண்டுமே ஹை ஃப்ளேவர். இதுவே வெண்ணிலாவாக இருந்தால் ரெண்டு கூடவையுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். கப்பில் போட்ட உடனே அதுதான் எனக்குன்னு நினச்சிங்களா? சேச்சே, நமக்கெல்லாம் அது பத்தவே பத்தாது. நம்ம அப்படியே பாக்ஸோடு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ஃப்ரைடே மார்னிங் காலையிலேயே எழுந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லி பூவெல்லாம் பறித்து வச்சு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க. அம்மா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீலிங் பெட்டர். திடீர்னு பாயாசமும் வடையும் சாப்பிடலான்னு சொன்னாங்க. சரி அவ்வளோதானே, செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லி டக்குன்னு போய் உளுந்தெடுத்து ஊற வச்சாச்சுங்க. அப்படியே சைட் பை சைட் பாயாசத்துக்கு வேணுங்கிற பால் வாங்கிட்டு வந்து காய வச்சேங்க. அப்பா எப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனாலும் நம்ம என்ன வாங்க போகிறோமோ அதை கூட விட்டுட்டு அங்கே இருக்கிற ரெடிமேட் பாயாச மிக்ஸை கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த டைமும் ரெண்டு ஃப்ளேவர் இருந்ததுங்க. ரெண்டையுமே எடுத்துட்டு அம்மாட்ட
எது போடலாம் அப்படின்னு கேட்கும்போது அம்மா சேமியாவே போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. சரி ஓகே, இன்னைக்கு சேமியா பாயசம் போட்டுடலாம்னு சொல்லி எடுத்தாச்சுங்க. ரெடிமேட் பாயாசம் மிக்ஸ் இருக்கும்போது பாயாசம் வைக்கிறது ஒரு பெரிய வேலையே இல்லைங்க. மிக்ஸ் எடுத்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சுட்டு அது கூட சூடான பால் நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஆட் பண்ணிட்டோம்னா பாயாசம் ரெடி. அப்படியே லஞ்சுக்கு சாதம் வச்சு சாம்பார் ரசம் மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோங்க. எல்லா ப்ராசஸுமே மெதுவாக தான் நடந்துட்டு இருந்தது. திடீர்னு ஒரு கால் வந்துச்சு. அம்மாவோட கூட ஒர்க் பண்ணுற மேம் அம்மாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. அப்படின்னா சீக்கிரமா எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அப்படின்னா அவங்களுமே சாப்பிட்டுட்டு போவாங்கன்னு சொல்லி அம்மா டக்குன்னு எழுந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. உளுந்து வடை போடுற ரெசிபி நான் அப்லோட் பண்ணலான்னு நினைச்சு வச்சிருந்தேங்க. ஆனா இவ்வளவு அவசரமா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது என்னால அந்த வீடியோ எடுக்க முடியலைங்க. என்னதான் நாங்க ரெண்டு பேரும் தடபுடலா அவசர அவசரமா ஆளுக்கு ஒரு வேலையா செஞ்சாலுமே அவங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு தாங்க காலே பண்ணிருக்காங்க. சோ ஒரு 2 மினிட்ஸ்ல அவங்களுமே வந்துட்டாங்க. மேம் உள்ள வந்து அம்மாவை பார்த்த உடனே என்ன இவ்வளோ இளைச்சி போயிட்ட, மெடிக்கல் லீவ்ல இருந்துட்டு சாப்பிட்றியா என்ன, நான் உன்னை பார்க்கலான்னு வந்தா நீ என்னடானா எங்களுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு செம்ம திட்டுங்க. கூட நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வாங்கிட்டாங்க. முன்னாடியே மொபைல் ஆன் பண்ணி வச்சிருந்தங்காட்டி இது எல்லாமே வீடியோல கவர் ஆயிடுச்சுங்க. திடீர்னு நம்ம கையில கொடுத்து நீ என்னைக்குள்ள போடுன்னு சொல்லிட்டாங்க. ஐயையோ, நம்ம இது வரைக்கும் என்னைக்குள்ள போட்டதே இல்லையேன்னு நினைச்சேன். சரி தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு ட்ரை பண்ணலான்னு வாங்கிட்டேங்க. அம்மா கூட டக்குன்னு உள்ள வந்து அவ இது நாள் வரைக்கும் என்னைக்குள்ள எதுவும் போடவே மாட்டான்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னா அவ போட்டாதான் நான் சாப்பிடுவேன்னு வேற சொல்லிட்டாங்களா. சரி நமக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நான் இது தாங்க ஃபர்ஸ்ட் டைம் போட்டேன். கண்டிப்பா இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அம்மா எவ்வளவோ டைம் சொல்லியிருக்காங்க ரொம்ப ஈஸி தான், நீ எண்ணெய்க்குள்ள பொறுமையா போடு, எண்ணெயெல்லாம் வெளியே தெரிக்காதுன்னு. ஆனா அப்பெல்லாம் நான் ட்ரை பண்ணதே இல்லை. இவங்க வந்து சொன்ன உடனே நான் பண்ணிட்டேங்க. ஈவினிங் டைம் டியூஷனுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருந்தேங்க. நம்ம பசங்க அக்கா வெளியே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. வந்து பார்த்தா அழகான கலர் கோழி குஞ்சுங்க. இது எப்படி இங்க வந்துச்சுன்னு கையில எடுத்து பார்த்தா அதோட கால் உடஞ்சிருக்குங்க. காக்கா தூக்கிட்டு வந்து மேல இருந்து கீழே போட்டுருச்சு போல. இது என்னடா பண்றது, ஏன்னா இங்க வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட கோழி புதுசா இருக்குன்னு கொத்திரும். ஆனா டியூசன் பையன் ஒருத்தன் கொண்டு போறேன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா ஒரு 10 நிமிஷத்துலயே அது வந்து இறந்து போச்சுங்க. நம்ம வீட்டு மரத்துல கொய்யா பழம் 3 இருந்ததுன்னு பறிச்சுட்டு வந்தங்க. வந்து பார்த்தா அப்பாவும் கடையில இருந்து வாட்டர் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாட்டர் ஆப்பிள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நம்ம ரியா ராஜுக்கு ஃபேன்ஸ் அதிகமாயிட்டே போறாங்க. ஏன்னா வீட்டுக்கு வர ரிலேஷன் கூட இவங்கள பாக்குறேன்னு கேட்டுட்டு போய் பார்த்துட்டு தான் போறாங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.